வணக்க மக்களே, இது பிரமோலகம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவாங்கி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை திருப்பி இன்றைக்கி சிவாங்கி ரீஷேர் பண்ணி அதுக்கப்புறமா ஆண்டனி தாஸ் பாட்டின ஒரு பாட்டை போட்டிருந்தாங்க. ஆண்டனி தாஸும் குக்வித் காமெடியில் வந்திருந்தாங்கல்ல மக்களே. அதுக்கப்புறமா இன்றைக்கி சந்தோஷ் நடித்த கதிர் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருந்ததா, அதை சிவாங்கி, பாலா, சுனிதா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து சந்தோஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேங்க்ஸ் சிவாங்கி, இது வந்து எனக்கு ரொம்ப மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சிவாங்கி வீட்டில் நிறைய குட்டி குட்டியாக பூனைக்குட்டி எல்லாம் இருக்குல்ல மக்களே, அதில் ஒரு குட்டி பூனைக்குட்டி வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க வீடியோவை நம்ம சிவாங்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் சிவாங்கி வந்து தாமு சார் கெட்டப்பில் தான் வராங்க. ஆனால் அந்த கெட்டப்புக்கு பேர் என்னன்னா ராமு. ஏன்னா வந்து தாமுனே வச்சா அப்புறம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால தான் ராமுன்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜயலேகராமன் வந்து லைவ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா குக்வித் கோமாளினா நாங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலி, ஜாலியாக இருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நேற்று வரைக்கும் கூட ஷூட் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அவங்க கையில் வந்து அடிபட்டுடுச்சா மக்களே குக்வித் கோமாளியில், அதில் ஸ்பான்ஜ் பாப் பேண்டேஜ் தான் இருக்குல்ல, உங்களுக்கு ஸ்பான்ஜ் பாப் பிடிக்குமா? நெக்ஸ்ட் நம்ம அஸ்வின் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து டக்கு டக்குன்னு கேள்விஸ் கேட்டிருந்தாங்க. அதில் என்னன்னா, உங்களுக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு அஸ்வின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து நானே நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனாலும் நீயா வந்துட்ட, இவ்வளோ தூரம் ரீச் ஆகிட்ட அப்படின்னு சொன்னதுதான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னோட வாழ்க்கை ஒரு சாங்காக இருந்தால் அதோட டைட்டில் என்னன்னு கேட்கும் போது குட்டி பட்டாஸ் அப்படி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.